ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஸ்டோரி டெல்லர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நம்ம ஹோலோ கிளாஸஸ் பின்னாடி சுற்றினது மேஜிக் மிரர்ஸ் தான் அப்படிங்கிறத வந்து ஈஸின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம நந்து கிட்ட சொல்லுவாங்க. நந்து என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, சரி இவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க மேலே வந்து சட்டப்படி நம்ம வந்து கேஸ் போட்டு ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோலோ காட்டுறாங்க, பாவம் அப்படியே சோகமாக அந்த ரூம்க்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து அந்த ரூமில் மாட்டிக்கிட்டனால அந்த ரூமோட கீ வேறு கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அவனோட ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களெல்லாம் வந்து அப்படியே ஒன்றா வந்து நம்ம ஹோலோக்கு வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹோலோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நைட் ஆயிரும். நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ரூம்லேருந்து அப்போ தான் வெளியே வருவாங்க. அப்போ நம்ம ஈசியன் வந்து அங்கே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சூயனையும் கூப்பிட்டு பேசுவாங்க. உனக்கு வந்து நம்ம நந்து பண்ணதை நினச்சி ரொம்ப கோபமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் தெரியுமா அவன் ஒருத்தன ஹோலோவை தாண்டி இன்னொருத்தர் அவன் பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சூயன் இருந்துட்டு அதை பற்றிலாம் இப்போ என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. பட் நம்ம ஈசியன் விடவே மாட்டாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், ஹோலோ அங்கே வந்து பவர் ரொம்ப பிரச்சனையில் இருக்கான், முக்கியமான ரெண்டு பர்சனல் அவங்க கூட அட்டாச் ஆன ரெண்டு பர்சனலான ஆட்களும் இப்படி வந்து பேசிக்காமலே சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா அப்புறம் எப்படி தான் நம்ம ஹோலோவை வந்து திருப்பி கொண்டு வர முடியும்? உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? ஹோலோ கூட நீ தான் ரொம்ப நாள் பழகுன, ஹோலோவை உனக்கு தான் நல்லா தெரியும்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரூமை போய் ஓப்பன் பண்ணுவாங்க. உன்னை தாண்டி வேற ஒருத்தர் இருக்கான் ஹோலோவை பற்றி நல்லா தெரிஞ்சவன், அவன் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணவன், உன்னை தாண்டி அவனுக்கு நிறையா விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ரூமில் காட்டுவாங்க. நந்து வந்து அவனோட வாழ்நாள் முழுக்க ஹோலோவை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரூம்லேயே தான் செலவழிச்சிருக்கான், இதை தாண்டி அவன் வேறு எங்கேயுமே போனதில்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூயன் வந்து மெதுவாக அந்த ரூம்குள்ளே போய் பார்ப்பாங்க. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியமாயிரும், அப்படியே பேன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி யூனிட் மாதிரி இருக்கும் அந்த லேப்குள்ளேயே. அந்த இடத்துல வந்து நம்ம நந்தும் சூயனும் வந்து மீட் பண்ணிப்பாங்க. அப்போ நம்ம நந்து என்ன சொல்லுவான்னா, நம்மளுடைய சண்டைகள் நம்ம பிரச்சனைகளெல்லாம் வந்து வெளியே வச்சுக்கலாம், இப்போ நம்மளுக்கு வந்து ஹோலோவை திருப்பி கொண்டு வரது ரொம்ப முக்கியம், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், ஆனால் அவனோட மெமரி மட்டும் என்னால் கொண்டு வரவே முடியல, இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான், அந்த ஹோலோ கிளாஸஸை கொண்டு போய் அவனோட மெமரிஸை வந்து விஷுவலாக அவன்கிட்ட காட்டினா மட்டும்தான் அவனால் கொண்டு வர முடியும், நீ கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னது நம்ம ரெண்டு பேருமா ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. உன்னால் முடியல அப்படின்னா கிளாஸஸை மட்டும் என்கிட்ட கூட நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் சூயன் இருந்துட்டு இல்லை இல்லை நானும் வரேன், ரெண்டு பேர் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து போவாங்க. இதுக்கடையில் நம்ம ஈசின் காட்டுறாங்க. ஈசின் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டானி கூட சேர்ந்து போவாங்க. அங்கே போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ்லாம் நிறையா கொடுப்பாங்களே டாக்குமெண்ட்ஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம போலீஸ் இருக்கார் இல்லையா, நம்ம நந்துவோட கேஸ் ஹேண்டில் பண்ணுறார் இல்லையா, அவர் வந்து வாங்கிப்பார். நானும் கண்டிப்பாக இந்த கேஸையும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் நினைக்கிறேன், இது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்வார். நம்ம ஈசின்க்கு அவரை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரும் இருந்துக்கிட்டு இது வந்து நான் ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க கேஸுக்கும் இதுக்கும் வந்து நிறைய க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை அனுப்பிச்சு வச்சிருவாரு. நெக்ஸ்ட் நம்ம சூயனும் நந்தவும் சேர்ந்து எங்கே வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கியிருக்க அந்த வீட்டுக்கு வருவாங்க. அங்கே வந்து மொட்டை மாடியில் தானே ரூஃப் டாப் பார்ட்டியெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அதை கொண்டு போய் காமிச்சா ஏதாவது ஞாபகம் தான் காட்டலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போவாங்க. நம்ம சூயனும் இந்த இடம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. பாவம் நம்ம ஹோலை வந்து பார்க்கும் பட் அவனுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இருக்காது, இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த ரூம் ஒன்று இருக்கும், அங்கே ரூம்குள்ளே போய் உட்காந்து இந்த இடத்துல தான் அன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் டக்குன்னு ஃபஸ்ட் வந்து நம்ம நந்து வந்து மீட் பண்ணியிருப்பாங்களே அந்த சீன் ஞாபகத்துக்கு வரும். டக்குன்னு அவரை பார்த்து கேட்பாங்க, அன்றைக்கி வந்து திருட்டு பையன் நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே நம்ம நந்து இருந்துட்டு ஐயோ நானா திருட்டு பையன், என்னோட ஹோலோவை நான் என் கம்பெனிக்கு திருப்பி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வந்திருந்தேன், நீ ஓவராக குடிச்சு போட்டு என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கப்புறம் நம்ம சூயனும் இருந்துட்டு சரி போதும் பேசாத அடுத்த இடத்துக்கு போகலாவா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேஜிக் மிரர்ஸில் காட்டுறாங்க, அதோட பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து நம்ம போலீஸ் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாரு. உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு டீல் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். உடனே மேஜிக் மிரர்ஸோட அந்த பிரசிடென்ட் இருந்துட்டு என்ன டீல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து இவ்வளோ நாளாக ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன், அதில் வந்து குற்றவாளி தேடிட்டு இருந்தேன், இப்போ தான் வந்து அவன் வந்து மனுஷன் கிடையாது ஒரு ஏஐன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீங்கள் தான் அதை வந்து பிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அந்த பிரசிடென்ட்க்கு வந்து பயங்கரமாக சிரிப்பு வந்துடும், என்ன ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கீங்களே, ஏஐலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே நம்ம போலீஸ் இருந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, அந்த ஏஐ பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீங்கள் வந்து தெரியாத மாதிரிலாம் நடிக்காதீங்க, பட் இருந்தாலும் இப்போ ஜியோ லேப் வந்து உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க, அந்த கேஸும் என்கிட்ட தான் வந்திருக்கு, நீங்கள் மட்டும் எனக்கு இந்த கேஸில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா நான் இந்த கேஸை வந்து உங்கள் மேலே இருக்க கேஸை வந்து நான் கவர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து டீல் பேசுவார். நம்ம பிரசிடென்ட் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது, நீங்கள் எந்த கேஸையும் கவர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, நாங்கள் இன்னசென்ட் இருந்தால் ப்ரூவ் ஆக போகுது, நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ண போகிறதால நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஒருத்தர் சேரி அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா கையில் எப்போவுமே ஸ்டிக்கோடு தான் நடப்பார், கால் ஒரு கால் வந்து நொண்டி நொண்டி நடப்பார். உங்கள் காலில் எப்படி அடிபடிச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் அந்த பிரசிடென்ட் வந்து அதுக்கும் பதில் சொல்ல மாட்டார். நீங்கள் வந்து ரொம்ப கேள்வி கேட்குறீங்க, உங்கள் வேலையை தாண்டி நிறைய பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் போலீஸ் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவார். நெக்ஸ்ட் வந்து நம்ம நந்துவையும் சூயனையும் காட்டுறாங்க. நம்ம ஹோலோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சூயனை மீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு இடத்துல நைட் டைம் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. நம்ம சூயனுக்கே ஆச்சரியமாயிரும், நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஹோலோவை ஒரு காஃபி ஷாப்பில் தானே மீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும். அதுக்கு நம்ம நந்து இருந்துட்டு, இல்லை இல்லை நீ வந்து ஹோலோவை அப்போ தான் பார்த்த, பட் ஹோலோ உனைய வந்து இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணான், எதுக்காக உன்னை சூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட அந்த கிளாஸஸை கொடு, அவன் வந்து பழையபடி அந்த சீனை வந்து மறுபடியும் பார்த்தானா மேபி ஞாபகம் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸஸை வாங்கி நம்ம நந்து போட்டுக்கிட்டு நந்துவோட ப்ளூடூத்தை வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே பழையபடி நடந்து வர சொல்லுவான். நந்து வந்து ஹோலோ எந்த இடத்துல நின்றுச்சோ அதே இடத்துல நின்று வர சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அன்றைக்கு வந்த மாதிரியே வந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே நடந்து வருவாங்க. நம்ம ஹோலோவுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வர ஆரம்பிக்கும், பட் என்ன ஞாபகம் வரும்னு சொல்ல மாட்டாங்க. பக்கத்தில் வந்து நின்று நம்ம சூயன் வரதையே வந்து மெதுவாக பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம சூயன் வந்து நந்து பக்கத்தில் வந்துடுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹோலோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னடா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நந்து கேட்கும்போது, ஆக்சுவலாக நான் சூயனை வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதே கிடையாது, நான் இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சூயனே கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி எப்போ மீட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன பொண்ணாக நான் உன்னை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம நந்துவுக்கு அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிரும், என்ன சொல்கிற நீ, அந்த டேட்டாலாம் எப்பயோ அழிஞ்சு போச்சுன்னு நினச்சினே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டோன்னே நம்ம சூயன் இருந்துக்கிட்டு, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, ஹோலோ எதை பற்றி பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே, இன்னமும் நீங்கள் வந்து எங்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா, இதுக்கு முன்னாடி எப்போ நம்ம மீட் பண்ணியிருக்கோம், ஹோலோ நானும் எப்போ மீட் பண்ணோம் உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம நந்து வந்து எதுவுமே பேச மாட்டான், சரி சொல்லலைன்னா அது உன்னோட விருப்பம் தான், இதுக்கு மேலே நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சண்டை போட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நந்து வந்து உண்மையெல்லாம் சொல்லுவான். சின்ன வயசில் உன்னோட பக்கத்து வீட்டுக்கார பையன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவனோட சின்ன வயசு நேம்லாம் சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வரும். அதாவது இவங்களோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம நந்துவும் சூயன் வந்து பக்கத்து வீட்டில் தான் தங்கியிருந்திருப்பாங்க. சூயனோட அம்மா எப்போவுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருவாங்க, நம்ம நந்துவோட அம்மா எப்போவுமே வந்து வேலை அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, ஒன்றா தான் எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப லேட்டாக தானே வருவாங்க, வந்ததுக்கப்புறம் சூயனுக்குலாம் வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நான் இல்லாதப்போ என்னோட நந்துவை பத்திரமா பார்த்துக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சூயனுக்கு ஞாபகம் வரும். அப்படியே காரில் போய்கிட்டு இருக்கும்போதே அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, உனக்கு வந்து அம்மா இருந்தாங்கள்ல அப்புறம் ஏன்னா என்கிட்ட ஆர்ஃபன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம நந்து இருந்துட்டு எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் லேபுக்கு வந்தோடனே லேபில் இருக்க ஈஸின்னு எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரிய வரும், ஈஸினுக்குமே அப்போ தான் உண்மை எல்லாமே தெரிய வரும். அப்படின்னா உனக்கும் சூயனுக்கு வந்து சின்ன வயசுலேயே பழக்கம் இருக்கா, அப்போ உங்கள் அம்மா கிரியேட் பண்ணி கொடுத்தது தான் ஹலோவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹலோ அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் உண்மையாலுமே இருக்கா அப்படின்னு சொல்லி சீனியர் ப்ரோக்ராமர் கூட கேட்பான். ஆமாம் ஹலோ இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான், பட் அதோட மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் எப்பயும் அழிச்சிட்டேன், நான் இன்னமும் அந்த மெமரிஸ் எல்லாம் அவன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நந்து சொல்லுவான். அதுக்கு நம்ம சீனியர் ப்ரோக்ராமர் இருந்துட்டு, அப்படின்னா ஹோலோ வந்து இப்போ ஹலோவாக பழையபடி மாறிட்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நந்து என்ன சொல்லுவான்னா, ஆமாம் பழையபடி ஹலோவாக மாறிட்டு சின்ன வயசில் எப்படி ஒரு டிவைஸ்க்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரியே இப்போ ரூம்கில் வந்து லாக் ஆகிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நந்து சொல்லுவான். உடனே சீனியர் ப்ரோக்ராமர் என்ன சொல்வார்னா, அப்படின்னா அவனோட க்ளூ வந்து ஹலோவோட மெமரிஸில் தான் இருக்கும், ஹோலோவோட மெமரிஸ்லாம் நம்ம தேடணும் அப்படின்னா அதுக்கு வந்து க்ளூ கிடைக்காது, ரூம்லேருந்து அவனால் வெளியே வர முடியாது, ஹெலோவோட மெமரிஸை தோண்டி எடுத்தோம்னா மட்டும்தான் அவனுக்கு வந்து ஏதாவது க்ளூ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சீனியர் ப்ரோக்ராமர் சொல்லுவார். அதுக்கு நம்ம நந்து இருந்துட்டு, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், ஹெலோவோட மெமரிஸில் தான் க்ளீ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஈஸின்னு இருந்துட்டு, அப்படின்னா சின்ன வயசில் நீங்கள் வாழ்ந்த இடம் அந்த மாதிரி இடத்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சூயன் உள்ளே வருவாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெனோவேட் பண்ணி நிறைய புது கட்டடங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம நந்து இருந்துட்டு, அதெல்லாம் தாண்டி இன்னொரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் மட்டும் அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் நம்ம சூயன் விட மாட்டாங்க, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டே போவாங்க. எங்கே போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஆர்ஃபனில் இருந்திருப்பார் இல்லையா, அந்த ஹோமுக்கு போயிருந்திருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் வந்து நம்ம நந்துவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஏன்னா எப்போவுமே சின்ன வயசுலேயே அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்திருப்பார், அதனால் அவர் வந்து ஞாபகத்தில் இருந்திருப்பார், நீ நந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சூயன் தான் இருந்துக்கிட்டு, நம்ம நந்து சம்மந்தப்பட்ட ஏதாவது வித்தியாசமான பொருட்கள் உங்ககிட்ட இருக்கா, இன்னும் ஞாபகமாக ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பொதுவாக சின்ன குழந்தைங்கனாலே வந்து எப்போவுமே கேம் தான் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நந்து மட்டும் அப்படி கிடையாது, எப்போவுமே லேபுக்கு வருவான், கம்ப்யூட்டர் முன்னாடியே தான் உட்காந்துருப்பான், அதனால் எனக்கு வந்து அவனை வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவனோட மெமரிஸாக வச்சுருந்த பொருட்களை எல்லாம் எடுப்பாங்க. அப்போ அந்த பொருட்கள் என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹெலோ இருக்கும், அதாவது அவங்க அம்மா வந்து அவர் கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பாங்களே ஒரு டிவைஸ், அந்த டிவைஸ் அதில் இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம நந்துக்கு வந்து சின்ன வயசு ஞாபகங்கள், அது கூட விளையாண்டுருப்பார் இல்லையா, அந்த ஞாபகங்கள்லாம் வந்து அப்படியே ரீகலெக்ட் ஆகி வரும். நம்ம ஹோலோவும் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் பார்ப்பான்ல, ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து கண்ணில் கிளாஸஸ் போட்டிருப்பாங்க, அதை பார்க்கும்போது ஹோலோவும் அதெல்லாம் பார்ப்பான், என்ன டிவைஸ் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்கும். நம்ம
அப்புறம் சூயன் வந்துட்டு அந்த டிவைஸை கையில் வாங்கி நந்து கிட்ட காட்டுவாங்க, இங்கே பாத்தியா அப்படின்னு சொல்லி காட்டும்போது நந்துக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும். நான் ஒன்றும் அதை மறந்துலாம் வச்சுட்டு போகல, வேணுன்னே தான் இங்கே விட்டுட்டு போனேன், அதை நான் தூக்கி போட்டுட்டேன், இவங்க எதுக்காக எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீயும் அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். பட் நம்ம சூயன் வந்து விடவே மாட்டாங்க, அவர் பின்னாடியே ஒருத்தி போய் ஒரு இடத்துல தடுத்து நிப்பாட்டி இந்த டிவைஸை நீயே வச்சுக்கோ, உங்கள் அம்மா எவ்வளோ ஆசாசையாக உனக்காக இதை செஞ்சு கொடுத்தாங்க, நீ எப்போவுமே சின்ன வயசில் இதை வச்சுக்கிட்டே தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம நந்துக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும், நீ சொன்னது கரெக்டு தான், எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து அதை ஆசையாக செஞ்சு கொடுத்தாங்க, நான் அதே அம்மா தானே என்னை அனாதையாக தவிக்க விட்டுட்டு செத்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கேட்டவுடனே நம்ம சூயனுக்கு வந்து பயங்கரமாக ஆச்சரியமாயிரும். உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணுறதா இருந்துச்சு ஃபேமிலியோட, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பார். ஒரு ஊர் பேர், ஒரு இடத்தோட பேர் சொல்வார் நாம்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே பயங்கரமாக பதட்டமாக ஆரம்பிக்கும். அப்படியே அந்த ஹெலோவை பார்ப்பாங்க, அந்த ஹெலோவை பார்க்க பார்க்க நம்ம ஹோலோவுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட ரூம் வந்து அந்த ரூம் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். என்னவா சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்ன வயசு வீடு இருக்கும் இல்லையா, நம்ம சூயனோட வீட்டுக்குள்ளேயே போயிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா நந்துவும் சூயன் வந்து குட்டி பசங்களாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, ஹெலோ அங்கே தான் கிடக்கும். ஹெலோ பார்த்தீங்கன்னா நம்ம நந்துவே எப்போவுமே டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நந்து என்ன பண்ணுறான், நந்து ஹாப்பியாக இருக்கானா அப்படிங்கிறதே கவனிச்சிக்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் ஹோலோ நின்று அந்த இடத்துல பார்க்கும். அப்போ தான் நம்ம சூயன் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து நாம்சன் அப்படின்ற இடத்துக்கு வந்து எங்கள் ஃபேமிலியோட பிக்னிக் போகலான் இருக்கோம், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நந்து இருந்துட்டு ஆமாம் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அந்த இடத்துல வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹோலோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட்டாக நம்ம நந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கான் சூயன்கிட்ட, என்ன சொல்வான்னா அன்னைக்கு நான் அந்த இடத்துல வந்திருந்தப்போ எங்கள் அம்மா வந்து நீ ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு போனாங்க, அதுக்கப்புறம் உடனே வந்துறேன்னு சொல்லிட்டு போனாங்க, எங்கள் அம்மா நான் திரும்பி வரவே இல்லை, நான் எவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியவே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அப்போ நம்ம ஹோலோ என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும். அந்த பையன் இன்னும் அங்கேயே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதை கேட்டோடனே நந்துக்கும் சூயனுக்கும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பார்க் அந்த ஒரு இடத்துக்கு வந்து திரும்பி போவாங்க, எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போவாங்க. அங்கே போகும்போது நம்ம சூயன் கூட கேட்பாங்க, நீ வந்து ஒரு பெஞ்சில் வெயிட் பண்ணேன்னு சொன்னில, என்ன பெஞ்ச் ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு இந்த பெஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி நான் போய் தேடுறேன், நீ தனியாக தேடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூயன் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நந்து தான் தேடிக்கிட்டே போகும்போது நந்து தான் ஃபஸ்ட்டு பார்ப்பான் அந்த பெஞ்சை. அதுக்கப்புறம் அந்த பெஞ்ச் பக்கத்தில் போய் உட்காந்து பார்ப்பான். அப்போ வந்து அவனுக்கு வந்து பழைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகங்கள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கும், அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். தூரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சூயன் வந்து சுற்றி வேறு இடத்துலலாம் தேடிட்டு வந்து நம்ம நந்து அந்த இடத்துல நின்றுக்கிறத கவனிச்சிருவாங்க. ஓ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெஞ்ச் பக்கத்தில் வருவாங்க. பக்கத்தில் வர வர பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சை பார்த்து ரொம்ப ஷாக் ஆக ஆரம்பிப்பாங்க, பக்கத்தில் ரொம்ப ஆச்சரியமாக வந்து நின்று பார்த்துட்டு, ஸோ ஹோலோ சொன்ன மாதிரி நீ இவ்வளோ நாளாக இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க, பெஞ்ச் கிட்ட பேசுவாங்க. நம்ம நந்துக்கு வந்து ஒன்றுமே புரியுது, என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சூயன் கண்ணுக்கு அந்த பெஞ்சில் வந்து நம்ம சின்ன வயசு நந்து உட்காந்துருக்கிறது வந்து அப்படியே தெரியும். அப்படியே ரொம்ப ஆச்சரியமாயிருவாங்க. அந்த பையன் வந்து அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பான், நம்ம ஹோலோவும் வந்து நம்ம நந்து அழுகிறத வந்து பார்ப்பான். அதுக்கப்புறம் சூயன் கேட்பாங்க, நீ இப்போ வரைக்கும் உங்கள் அம்மாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த குழந்தை இருந்துக்கிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹோலோவும் இந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். நம்ம சூயனுக்கும் வந்து மனசு பயங்கரமாக கஷ்டமாக ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த குழந்தைய வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹோலோ மறுபடியும் அப்படியே ஒத்து கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அவனோட ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது பின்னாடி நம்ம ஹோலோக்கு வந்து அந்த ரூம்லேருந்து வெளியே வரதுக்கான கீ கிடச்சிருக்கும், டோர் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும், அப்படியே மெதுவாக அங்கேருந்து வெளியே வருவான். இங்கே ஜியோ லேபில் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்ஸுமே அப்படியே வந்து பயங்கரமாக பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹோலோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டோர் வழியே வெளியே வந்துக்கிட்டே இருப்பான். அவன் வர டைம் பார்த்தீங்கன்னா இங்கே சூயன் கிட்ட வந்து நம்ம நந்து இருக்கோம் இல்லையா சின்ன வயசு ஹோலோகிராம், அந்த ஹோலோகிராம் வந்து அப்படியே மெதுவாக மறைஞ்சு போக ஆரம்பிக்கும். நம்ம சூயனுக்கு வந்து ஒன்றுமே புரியுது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்துக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும் சீனியர் ப்ரோக்ராமர்கிட்ட இருந்து, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாஸ் நம்ம ஹோலோட மெமரி எல்லாமே வந்து அதுவாக ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதை கேட்டோடனே ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவாக அங்கேருந்து ரிலாக்ஸாக கிளம்பி போவாங்க, ஏன்னா நம்ம ஹோலோ தான் ஆக்டிவேட் ஆகிட்டான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே ரெண்டு பேர் கேஷுவலாக சின்ன வயசில் நடந்தது எல்லாமே பேசிக்கிட்டே அப்படியே வந்து கேஷுவலாக பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம சூயன் வந்து ஷாக் ஆகி நிற்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி நம்ம ஹோலோ வந்து நின்றுப்பான், ஹாய் அப்படின்ற மாதிரி வந்து நிற்பான். பார்த்தோடனே நம்ம சூயனுக்கு வந்து பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும், பயங்கர ஷாக்கிங்காகவும் இருக்கும். வேகமாக ஓடி போய் ஹோலோ நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம நந்துக்கு வந்து அவ்வளோ நேரம் புரியாது, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளாஸஸ் கூட பேசும்போது தான் வந்து ஓகே ஹோலோ வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.